ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சனி தோஷங்கள் நீங்கிறதுக்கு ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்கிறது சார். எடுத்த காரியங்கள் ஏதோ தடங்கள் வந்துட்டே இருக்குது சார். இந்த தடங்கள் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண எனக்கு தடங்கள் நீங்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும், ஒரு நிம்மதியே கிடையாது. நான் ஒன்று பேசுனா மற்றவாள் இன்னொன்று பேசின்னு இருக்கா, எனக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்கல, ஏதோ சண்டை வந்துட்டு இருக்குது. இந்த சண்டைகள் தீர்றதுக்காகவும் குடும்பத்தில் நிம்மதி வர்றதுக்காகவும் உண்டான அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒரு ஜாதகத்தில் சனி வந்து ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருந்ததுன்னு சொன்னால் இந்த விதமான பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்துருக்கும். சனி வந்து தாக்கம் நிறையா இருந்தனா கூட இந்த விதமான பிரச்சனைகள், லேட்டாக இருந்திருக்கிறது, சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக வருது, ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் பாதிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயங்களில் போட்டு சிந்திச்சுட்டு இருக்கிறது. ஒன்றுக்கு பத்து யோசனை வந்து அது வந்து உடல் உபாதைகளை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ஒரே இடத்துல இருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை நோக்கி உட்காந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் சனி பகவானுடைய ஒரு தாக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை நிறையா பேருக்கு இருந்துட்டுருக்கும். அதில் ஒருத்தருக்கு சனி ஒருத்தருக்கு ராகு இருக்கும்போது இது கட்டாயமாக வீட்டில் நிறையா பிரதிபலிக்கும். ஆக இதிலிருந்து ஒரு விடைபெறத்துக்குண்டான ஆன்மீக தகவல் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை ஐயப்ப சுவாமிக்கு ரெண்டு ரெண்டு தீபங்கள் வீட்லேயே ஏற்றி வச்சுடலாம். இந்த இரண்டு தீபங்கள் ரொம்ப விசேஷம், நெய் தீபமாக ஏற்றுறது. இந்த நெய்பியம் ஏற்றுட்டதுக்கப்புறம் சாஸ்தா ஐயப்ப சுவாமியினுடைய நாமத்தை 108 முறை ஜபிக்கிறது. துளசியில் ஐயப்ப சுவாமியோட படம் வீட்டில் இருந்தால் படத்தில் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விளக்குக்கே 108 முறை துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது ஒரு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வீட்லேயே பார்த்துட்டல் அப்படின்னா சந்தன வாசம் அடிக்கும், அந்த வீட்டிலே பார்த்துட்டேன்னா நல்ல ஒரு அமோகமான முகூர்த்த வாசம்னு சொல்லுவாங்க. அந்த முகூர்த்த வாசம்னா நல்ல கம கம கமன்னு மணக்கிறதுக்குண்டான தன்மைகள் இருக்கும். அதுலேயே தெரியும் நமக்கு சாஸ்தா ஐயப்ப சுவாமியோட அனுகிரகம் அந்த இடத்துல கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆக இதை தொடர்ந்து 9 வாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை 2 நெய் தீபங்கள் ஏற்றி 108 முறை சாஸ்தா நாமத்தை துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது, அது சனிக்கிழமை காலையில் நேரத்தில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஐயப்ப சுவாமியினுடைய பிரார்த்தனை சனி தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் வரும். பெரிய திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணை, அது இந்த தெய்வம் உங்களுக்கு நின்று காக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கும்.